வணக்கம், இது அரண்சை, நான் தேவா பாஸ்கர். நேற்று நடந்த இரண்டு முக்கியமான நிகழ்வு தொடர்பாக தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். முதலாவது நிகழ்வு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கடந்த 2018 நடந்த ஒரு நிகழ்வு மீண்டும் நடந்திருக்கு. தமிழ் தாய் வாழ்த்து மீண்டும் அவமதிக்கப்பட்டிருக்கு, பாஜக மேடையில மீண்டும் அவமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றதான் இங்க திரும்ப நம்ம நோட் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம். அந்த காலகட்டத்தில் என்னென்ன சப்பக்கட்டு எல்லாம் அது கட்டப்பட்டுச்சோ அதே சப்பக்கட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தொடர்ச்சியாக முன்னிச்சுட்டே இருக்காரு. 2018 நடந்த சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்போதைய பாஜகவினுடைய தேசிய செயலாளராக இருந்த ஹெச் ராஜா அவர்கள், அவர்களுடைய தந்தை வந்து ஒரு புத்தகத்தை வெளியிடுறாங்க. அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்துகிட்ட காஞ்சி சங்கராச்சாரியார் விஜயேந்திர சரஸ்வதி அவர் அந்த மேடையில கலந்து கொள்ளும் பொழுது தமிழ் தாய் வாழ்த்து ஒழிக்கப்படுது. தமிழ் தாய் வாழ்த்து ஒழிக்கப்படும் பொழுது எல்லாரும் அந்த மேடையில் எல்லாரும் எழுந்து நிற்கிறாங்க, அவர் மட்டும் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காரு. தமிழ் தாய் வாழ்த்து ஒழிக்கப்படும் பொழுது அவர் எழுந்து நிற்கவே இல்லை. அதற்கப்புறம் அந்த ஈவெண்ட் முடிஞ்சு தேசிய கீதம் பாடப்படுது, தேசிய கீதத்தை ஒழிக்கிறாங்க. அப்போ எழுந்துருந்து அதற்கான மரியாதை செலுத்துறாரு. இது வந்து அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக தமிழ்நாட்டில் வெடிச்சது. தமிழ்நாட்டில் மொழி உணர்வு எப்படிப்பட்டது அப்படின்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது கிடையாது. அப்போ எப்படி ஒரே மேடையில இரண்டையும் எப்படி வெவ்வேறாக விஜயேந்திர சரஸ்வதி பாக்குறாரு, தமிழ் தாய் வாழ்த்த ஒரு மாதிரி எப்படி அவர் பாக்குறாரு, தேசிய கீதத்தை என்னவா பாக்குறாரு, அப்ப தமிழ நீச பாஷைன்னுதான் விஜயேந்திர சரஸ்வதி பார்க்கிறாரா, தமிழை ஒரு இழிவான மொழியாக பார்க்கிறாரா, தமிழை ஒடுக்கப்பட்ட மக்கள் பேசுகிற ஒரு மொழியாக, இங்க இருக்கிற ஒரு சாதாரண உழைக்கக்கூடிய மக்கள் பேசுற ஒரு மொழி, அதற்கு எதுக்கு நான் மரியாதை செலுத்தணும்ன்ற பார்வையில அவர் அந்த மேடையில அவ்வளவு திமிராக உட்கார்ந்துட்டு இருந்தாரான்ற கேள்வியை தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான எல்லா அமைப்புகளும் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. தேசிய கட்சிகள் முக்கியமான எல்லா அமைப்புகளும் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அப்போது எதிர்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் மிக கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சிருந்தாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற பெரியாரி அமைப்புகள், இடதுசாரி அமைப்புகள் எல்லாரும் கேள்வி எழுப்பியிருந்தாங்க, எப்படி விஜயேந்திர சரஸ்வதி அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கலாம் மேடையில அப்படின்னு கேட்கும் பொழுது அதற்கு ஒரு ஆச்சரியமான பதில் ஒன்று சொல்லியிருந்தாங்க. அந்த பதில் என்ன அப்படின்னா, அவர் வந்து மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்தாரு, அவர் தியானத்துக்கு போயிட்டாரு அப்படின்ற கதையை சொல்லியிருந்தாங்க. எப்படி தியானத்துக்கு போனார்னா, தமிழ் தாய் வாழ்த்து ஒரு கடவுள் வாழ்த்து பாடல், அதுல அவர் கடவுள் வாழ்த்துக்கு தியானத்துல போயிட்டாரு, அதற்கு வந்து பிரார்த்தனை செய்யற விதமாக அவர் தியானத்துல போயிட்டாருன்னு ஒரு வித்தியாசமான ஒரு கதையெல்லாம் சொன்னாங்க. அது பெருசா ஏற்றுக்கொள்ளலாம் படலாம். அப்போ வீதிகள் முழுக்க போராட்டமாக நடந்தது, எல்லாரும் கேள்வி எழுப்பினாங்க, மன்னிப்பு கோரணும்ன்ற பல்வேறு டிமாண்ட்ஸை முன் வச்சு தமிழ்நாடு முழுக்க ப்ரொடெஸ்டா நடந்தது. பெரிய அளவுல தமிழ்நாட்டுல ஒரு எதிர்ப்பலையை ஏற்படுத்தினுச்சு. இதுக்கப்புறம் அவர் அந்த மாதிரி பிஹேவ் பண்ண முடியாது. தமிழ்நாட்டுல மற்ற யாரும் அவ்வளவு எளிதாக கிள்ளுக்கேறியாக தமிழ்நாட்டில் தமிழ் தாய் வாழ்த்த ஒரு கீழாக பார்க்கிற மனோபாவத்தோட இங்கே செயல்பட முடியாதுன்றத மீண்டும் ஒரு முறை உறுதி செஞ்சிருந்தாங்க. அது ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஏற்பட்டிருந்துச்சு. சரி, அதுலேருந்து பாஜக பாடம் கத்துக்கிச்சா தமிழ்நாட்டில், இல்லை தமிழ் தாய் வாழ்த்தை அவமதிக்கிறது அப்படின்றது நிச்சயமாக இங்குள்ள எந்த மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது அப்படின்றத பாஜக புரிஞ்சிருச்சான்னு கேட்டிங்கன்னா, நிச்சயம் அது இன்னும் புரிஞ்சுக்கலன்றதுதான் நேற்றைய தினம் நடந்த நிகழ்வு நமக்கு உணர்த்தது. நேற்றைய தினம் கர்நாடகா மாநிலம் சிவமோகால தமிழ் பேசக்கூடிய வாக்காளர்களை கவரும் விதமாக அங்கே ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நடத்தப்படுது. ஈஸ்வரப்பா அப்படிங்கிற பாஜகனுடைய முன்னாள் அமைச்சர் அங்க அந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்றாரு. அதுல கர்நாடகாவினுடைய தேர்தல் இணை பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கலந்து கொள்றாரு. அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளும் பொழுது அந்த இடத்துல தமிழ் தாய் வாழ்த்து ஒழிக்கப்படுது. அகைன் சொல்ற முக்கியமான விஷயம்ன்றது, தமிழ் வாக்காளர்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட கூட்டம் அது. தமிழ் வாக்காளர்களை கவர்வதற்காக பாஜக என்ன செஞ்சிருக்கு கர்நாடகால அப்படின்றத சொல்லும் விதமாக தான் அண்ணாமலையும் அங்க போயிருக்காரு. ஸோ அந்த இடத்துல எல்லாரும் எழுந்து நிற்கிறாங்க. மேடையில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் எல்லாரும் எழுந்து நிற்கிறாங்க. அங்க 1500 மக்கள் கிட்ட கூடியிருக்காங்க, எல்லாரும் தமிழ் பேசுற மக்கள். அந்த இடத்துல தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படுது, ஒழிக்கப்படுது. தமிழ் தாய் வாழ்த்து ஒழிக்கப்பட்டு சிறிது நேரத்துல ஈஸ்வரப்பா அந்த போய் மேடையிலேயே மைக்க பிடிச்சி தமிழ் தாய் வாழ்த்த நிப்பாட்ட சொல்லி அங்க இருக்கிற கர்நாடக மாநில மொழி பாடல் அந்த மாநிலத்துக்கான பாடலை ஒழிக்க சொல்றாரு. அதாவது பாதிலேயே இன்டர்ப்ட் பண்ணி நிறுத்திருக்காங்க அந்த பாடலை. அந்த மேடையிலேயே அண்ணாமலையும் அதை பார்த்துட்டு இருக்காரு. ನಾಡಗೀತೆ ಹಾಗೆ ಬರ್ತೀರಪ್ಪ, ಯಾರು ಹಾಡ್ತೀರಾ ನಾಡಗೀತೆ? ಹಾಡೋರು ಯಾರ ಇದ್ದೀರಾ? ಯಾರಿದ್ದೀರ ಹೆಣ್ಮಕ್ಳು? தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, தனக்கு தமிழ் மொழி பற்றிலாம் நிறையா இருக்கு, நான் வந்து ஒரு இந்தியன், நான் வந்து தமிழனும் கூட, நான் கன்னடிகா கூட, யாருக்கும் எந்த தீங்கு நடந்தாலும் நான் குரல் கொடுப்பேன்னு சொல்லக்கூடிய நபரும் அதே மேடையில் தான் நின்றுட்டு இருக்காரு.
நேரடியாக ஒரு இன்சல் தமிழ் தாய் வாழ்த்துக்கு அங்க நிகழ்த்தப்படுது. பட் அது தொடர்பாக அவர் கிஞ்சித்தும் அக்கறை இல்லாம அப்படியே ஸ்டேஜ் வந்துட்டு இருக்காரு. ஒருவேளை பெரிய சீனியர் லீடர் ஈஸ்வரப்பா போல, தமிழ்நாட்டுல அவர் யார் மாதிரி எனக்கு தெரியாது, ரொம்ப பெரிய லீடர் போல அவர் எதுவும் கேள்வி கேட்க முடியாத அளவுதான் அங்க நின்றுட்டு இருக்காரான்ற கேள்வி இல்லை. இது நேற்றைய தினம் முழுவதுமே ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறினது. தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் தொடர்ச்சியாக தங்களுடைய கண்டனங்களை பதிவு செஞ்சுட்டு வராங்க. அண்ணாமலை மன்னிப்பு கோரணும்ன்ற அந்த கோரிக்கையை முன் வச்சுட்டே வராங்க. எப்படி அவரால் அப்படி பிஹேவ் பண்ண முடிஞ்சது? நேரடியாக மேடையிலேயே நம்மளுடைய மாநில பாடலை கொச்சைப்படுத்துறாங்க, தமிழ் தாய் வாழ்த்தை இழிவுபடுத்துறாங்க. எப்படி அதை கண்ணும் காணாம கேஷுவலா அதே ஸ்டேஜில் எப்படி நின்றுட்டு இருக்காருன்ற கேள்வி எல்லாரும் முன் வச்சுட்டு இருந்த வேலையில இன்னைக்கு ரொம்ப எப்படி அன்னைக்கு காஞ்சி சங்கராச்சாரியார் ஒரு அறிக்கை விட்டு இருந்தாங்களோ, காஞ்சி மடத்துல இருந்து காஞ்சி சங்கராச்சாரியார் வந்து தியானம் பண்ணிட்டு இருந்தாருன்னு ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்களோ, அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இன்னைக்கு அண்ணாமலை அவர் தெரிவிச்சிருக்காரு. என்ன தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா, சவுண்ட் வந்து சரியா இல்ல, அந்த தமிழ் தாய் வாழ்த்துல மெட்டு சரியா இல்ல, தமிழ் தாய் வாழ்த்து சரியா அது வந்து முறையாவே இல்லை, அது ஒழுங்கான பாடலே கிடையாது, அது முறையா ஒழிக்கப்படலை, மெட்டு சரியில்லைன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப அது அந்த பாடலை கேட்டால் எல்லாருக்குமே தெரியும். அது அவர் சொல்ற இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதா அப்படின்றத நான் உங்களுடைய பார்வைக்கே விட்டுறேன். ஏன்னா தமிழ் தாய் வாழ்த்துன்றது இந்த மெட்டு இப்படிதான் பாடணும், இப்படி இதை இந்த நுவான்சஸ்லாம் இருக்கணும்னு சொல்லி தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படுதான்னு கேட்டீங்கன்னா நிச்சயம் கிடையாது. ஸ்கூல் காலேஜஸ்ல அரசு நிகழ்ச்சிகளில் கூட ஒரு நாலு பெண்கள் சேர்ந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடுவாங்க. அந்த பாடல் ரொம்ப சிறப்பாக ஒரு நாலு பேர் மூணு பேர் பாடினா கூட அது ரொம்ப ரம்மியமாக தான் இருக்கும், கேட்க ரொம்ப நல்லா தான் இருக்கும், அந்த நிகழ்ச்சியை ஈஸியாக நடத்தி முடிச்சுட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. அப்போது இந்த இடத்துல வந்து புதுவிதமாக அந்த மெட்டு சரியில்லை, அந்த டியூன் சரியில்லை, சரியாகவே அது ஒழிக்கப்படுது, முழுசாக அந்த பாடல் ஒழிக்கப்பட்டிருந்தால் தான் தமிழ் தாய் வாழ்த்துக்கு வந்து அவமானம். அதனால அந்த பாடல் வந்து உடனே நிறுத்தப்பட்ட, அதாவது ஈஸ்வரப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு போல, கர்நாடகா மாநிலத்தில் பாஜகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய ஈஸ்வரப்பாவுக்கு தமிழ் தாய் வாழ்த்து எப்படி இருக்கும், அதோட மெட்டு சரியாக இருக்கா, டியூன் சரியாக இருக்கா, அது யார் கம்போஸ் பண்ணால், அதுல வந்து ஹை பிச் போயிட்டு வந்துருச்சா, லோ பிச் போயிட்டு வந்துருச்சான்றதெல்லாம் அவருக்கு தெரியும் போல, அதனாலதான் போய் அவர் நிறுத்திருக்காருன்ற ஒரு கதை இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு விஷயம் சொல்றாரு, அங்க வந்து கர்நாடகா மாநில மொழி பாடல தான் முதல்ல பாட விடணும், அதுதான் நீதி, அந்த மாநிலத்துல இருக்கும் அந்த மாநிலத்துக்கான முன்னுரிமை தான் கொடுக்கப்படணும், அதனால அந்த பாடலை தான் போட்டிருக்கணும், ஃபர்ஸ்ட் அதான் போட்டிருக்கணும், அதுக்கப்புறம் இதை போட்டிருக்கணும், இது கூட ஓரளவுக்கு ஏதாவது அக்செப்ட் பண்ணிக்கலாம், அந்த மாநிலத்தினுடைய பாடலை முதன்மைப்படுத்துவதில் எந்த தவறும் கிடையாது, தமிழ் வாக்காளர்களுக்காக இந்த பாடலை கூட பிறகு கூட போட்டிருக்கலாம், ஆனா டியூன் சரியில்லை மெட்டு சரியில்லைன்னு அவர் சொல்ற அந்த காரணம் எந்த அளவில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று? ஏன் பாஜக தொடர்ச்சியாக இப்படி தமிழர்களுடைய உணர்வை இல்லை மொழி சார்ந்து அவர்கள் இருக்கக்கூடிய பற்றை ஏன் புரிஞ்சிக்காம தொடர்ச்சியாக கொச்சைப்படுத்துறாங்க அப்படின்ற கேள்வி நான் முன்வைக்க விரும்புறேன். அண்ட் அவர் கிளைம் பண்ணிக்கிற முக்கியமான விஷயம்ன்றது, அண்ணாமலைலாம் தமிழ்நாட்டில் அரசியலே இல்லை, அதனாலதான் எல்லாரும் என்னை கண்டிச்சு அறிக்கை விட்டுட்டு இருக்காங்க, நான் கர்நாடகாவில் இருந்தால் கூட என்னை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்கன்ற கருத்தெல்லாம் தெரிவிச்சு வந்தார், அப்படிலாம் யாரும் பேசல, அவர்கிட்ட கொஞ்சம் ஃபேக்ட்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் நம்ம இதை சொல்றோம். யாரும் அந்த மாதிரிலாம் அண்ணாமலை பற்றிலாம் இங்கே பேசிட்டுலாம் இல்லை. இந்த இஷ்யூ ரைஸ் ஆன அப்புறம் தான் எல்லாரும் தங்களுடைய கன்னடங்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ் மொழியை கொச்சைப்படுத்துவதை எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அண்ட் பிரஸ்ல ரிப்போர்ட்டர்ஸ் கேள்வி கேட்கலனா கூட அமைச்சர்களே ஏன் இந்த கேள்வி கேட்க மாட்டீங்கன்னு சொல்லி தங்களுடைய கன்னடங்களை தொடர்ச்சியாக பதிவு செஞ்சுட்டு வராங்க. இது ஒரு புறம் இருக்க இன்னொரு முக்கியமான விவகாரம் அப்படின்றது நடிகை கஸ்தூரி. அவங்க வந்து டைரக்டா அவங்க வந்து ஒரு திராவிட இயக்க வெறுப்பாளர், இடதுசாரி இயக்க வெறுப்பாளர், பெரியாரிய சிந்தனைகளினுடைய வெறுப்பாளர்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க நடுநிலையான காமிச்சிருப்பாங்க, பட் அவங்களுக்கு இருக்கிறது முழுக்க ஒரு ஹேட் தான், இங்கே இருக்கிற தமிழ்நாடு பாலிடிக்ஸ், தமிழ்நாடு மாடல் மேல இருக்க ஒரு வெறுப்பு நம்மளால பார்க்க முடியும். ஒரு ப்ரோ தமிழ் தேசியம்னு சொல்லிப்பாங்க, ஒரு ப்ரோ பிஜேபின்னு அவங்களை பார்க்கலாம், இப்படியான ஒரு சித்தாந்தத்தை கொண்ட நபர் தான் அவங்க. நேற்றைய தினம் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாங்க, என்ன அப்படின்னா, ஏஆர் ரஹ்மானுடைய மனைவிக்கு தமிழ் தெரியுமா தெரியாதா, அவங்க வீட்டில் என்ன மொழி பேசிப்பாங்க, ஏஆர் ரஹ்மான் மனைவிக்கு தமிழ் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்கிங்காக ஏஆர் ரஹ்மானை நோக்கி ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. இந்த பின்னணி என்ன அப்படின்னா, அவங்க விகடன் மேடையில் விகடன் விருது வாங்கும் இல்லால ஏஆர் ரஹ்மானுக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் ஒரு க்யூட் மூமெண்ட் நடக்குது, அவங்க ரெண்டு பேரும் ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அண்ட் அதுல அவங்க பேசும்போது எனக்கு தமிழ் சரியா தெரியாது, நான் இங்கிலீஷ்ல பேசுன்னு சொல்லி பேசியிருந்தேன். அதாவது ஏஆர் ரஹ்மான் தான் ஸ்ட்ரெஸ் பண்ணுவார் அந்த ஸ்டேஜ்லயே, நீங்க வந்து தமிழ்ல பேசணும், உங்களுடைய ஒய்ஃப் வந்து ஒரு செல்லமா அங்கேயே ஸ்ட்ரெஸ் பண்ணுவாரு, அவங்க இல்ல எனக்கு இங்கிலீஷ்ல தான் நல்லா பேச முடியும், எனக்கு தமிழ் சரியா வராது அப்படின்றத மேலேயே பேசியிருந்தாங்க. I can't speak fluently in Tamil, so please excuse me. ஒரு விருது வழங்கும் மேடையில என்ன நடக்குமோ அந்த மாதிரியான ஒரு விஷயம். இதை தன்னுடைய பக்கத்துல பதிவு செஞ்சு ஏஆர் ரஹ்மான் மனைவிக்கு தமிழ் தெரியாதா, அவங்க வீட்டுல என்ன மொழி பேசிக்கிறாங்கன்ற ஒரு கேள்வியை முன்வச்சிருந்தாங்க. யார் நோக்கி இந்த கேள்வியை முடிச்சாலும் நிஜமா அதை இக்னோர் பண்ணிட்டு இதெல்லாம் ஒரு கேள்வியா, என்ன ஒரு என்ன மாதிரியான ஒரு கேள்வி இது அப்படின்னு சொல்லி எல்லாம் இக்னோர் பண்ணிருப்பாங்க. பட் ஸ்டில் ஏஆர் ரஹ்மான் அதுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாரு, காதலுக்கு மரியாதை அப்படின்ற ஒரு பதில சொல்லியிருந்தாரு. அதை நான் என்னவா புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, அவங்களுடைய பிரைவசிக்கு இல்லை அவங்களுடைய தாட்ஸ்க்கு சிந்தனைக்கு அவங்களுடைய செயலுக்கு நான் ஒரு மரியாதையை கொடுக்குறேன், ஒரு பிரைவசியை கொடுக்குறேன், அதே மாதிரி எனக்கு அவங்க கொடுக்குறாங்க, வி ரெஸ்பெக்ட் ஈச் அதர் அப்படின்றத ஏஆர் ரஹ்மான் கன்வே பண்ணியிருக்காரு அப்படின்றத தான் நான் புரிஞ்சுக்கிறேன். கஸ்தூரிக்கையுடைய இந்த கேள்வியினுடைய பின்னணி என்ன அப்படின்றதான் முக்கியமான விஷயமா நம்ம பார்க்குறோம். ஏன்னா அது கீழே பலரும் எப்படி ஒரு ஒரு கணவன் மனைவி அவங்க
அவங்க வீட்டுல என்ன பேசிக்கிறாங்க, என்ன பண்ணிக்கிறாங்கன்றது உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுல என்ன, அதுல ஒருத்தவங்களுடைய பிரைவசிக்குள்ள இன்க்ளூட் பண்றதுக்கான தேவை எங்கிருந்து வருது, எதனால இந்த கேள்வி வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அதன் பின்னாடி என்ன இருக்க முடியும் அப்படின்றதா நம்ம யோசிக்கிற முக்கியமான விஷயமா இருக்கு. ஏஆர் ரஹ்மான் ஏதாவது பொலிட்டிக்கலா ஏதாவது இயக்கங்களை சார்ந்திருக்காரா? இன்னைக்கு திராவிட இயக்கத்தை முன் வச்சு அவர் ஏதாவது பேசியிருக்காரா? பெரியார் இயக்கங்களுக்கு ஆதரவாக அவர் ஏதாவது பேசியிருக்காரா? இடதுசாரி இயக்கங்கள் பக்கத்துல நின்று பேசியிருக்காரான்னு பார்த்தா அப்படிலாம் அவர் எதுவும் பேசணும் கிடையாது. ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் உள்ள ஒரு பர்சனா ஏஆர் ரஹ்மான் அப்படின்னு கேட்டா நிச்சயம் கிடையவே கிடையாது. தமிழ் பற்றவருக்கு இருக்கு, சில இடங்கள் அதை வெளிப்படுத்தியும் கூட இருக்காரு. எந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்டும் இல்லாத, எந்த பொலிட்டிக்கல் கட்சியும் பேக் பண்ணாத ஏஆர் ரஹ்மான கஸ்தூரி கார்னர் பண்ணுவதுக்கான காரணமா நம்ம ஃபீல் பண்றது அப்படின்றது நிச்சயமாக ஒரு இஸ்லாமியர், ஒரு இஸ்லாமிய பின்னணி கொண்ட குடும்பத்துல இருந்து வராரு. அவங்க மனைவி வந்து தமிழ் பேசல அப்படின்றத நிறுவ கஸ்தூரி முயற்சிக்கிறாங்க அப்படின்ற வெளிப்படையான குற்றச்சாட்டு நம்ம முன்வைக்க விரும்புகிறோம். ஏன்னா மற்ற யாரை நோக்கியாவது இந்த கேள்வி வருதா, இல்ல வேற ஏதாவது நபரை நோக்கி இப்படிலாம் கஸ்தூரி கேள்வி கேட்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயம் இல்லைன்னு தான் சொல்லணும். அவர் வந்து தமிழ்நாட்டினுடைய பெருமையாக இருந்தாலும், இந்தியாவினுடைய பெருமையாக இருந்தாலும், ஆஸ்காரை வாங்கியிருந்தாலும் கூட அவரை இங்க இருக்கிற ஆன்டி லெப்ட், ஆன்டி பெரியாரிஸ்ட், ஆன்டி திராவிடியன் மூவ்மெண்ட் உள்ள சிந்தனையாளர்கள் இல்ல அப்படிப்பட்ட நபர்கள் என்னவா பார்ப்பாங்க அப்படின்னா இப்படிதான் பார்ப்பாங்க. உங்க வீட்டுல நீங்க என்ன பேசிக்கிறீங்க, உங்க மனைவி வந்து உருதுவா, உங்க மனைவி வந்து தமிழ் கிடையாதா, அவங்க ஹிந்தியானு இப்படி கொச்சையாக ஒருத்தவங்களுடைய பிரைவசிக்குள்ள இன்க்ளூட் ஆகுறதா அவங்களுடைய நோக்கம் அப்படின்றதான் நம்மளுடைய பார்வையா இருக்கு. அவங்க என்ன பேசிக்கிட்டா என்ன பிரச்சனை? இங்க ஏஆர் ரஹ்மான் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவருடைய வேலை என்ன, அவருடைய சமூகத்துல அவர் ஏற்படுத்துற தாக்கம் என்ன அப்படின்றது தொடர்பாக ஒருவர் தன்னுடைய பப்ளிக் லைஃப்ல என்ன பண்ணிட்டு இருக்காரு, அதுல அவர் பிரச்சனை பண்றாங்களா? ஏஆர் ரஹ்மான் ஒய்ஃப் பப்ளிக்ல வந்து ஏதாவது ஒரு விஷயத்த பேசி பிரச்சனை பண்ணியிருக்காங்களா, இல்ல ஏதாவது தமிழுக்கு விரோதமாக கருத்து தெரிவிச்சிருக்காங்களா? அப்படிலாம் பார்த்தா நிச்சயமா அப்படி எந்த ஒரு நிகழ்வும் நடந்ததே கிடையாது. அப்போ கஸ்தூரி இது தொடர்பாக கேள்வி எழுப்பியிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா, நேற்று தினம் தமிழ் தாய் வாழ்த்து கொச்சைப்படுத்தப்பட்டுச்சு. கர்நாடகா மாநிலத்துல பாஜக நிகழ்ச்சி நடக்கிற இடத்துல தமிழ் தாய் வாழ்த்து கொச்சைப்படுத்தப்பட்டுச்சு. அதுக்கு கஸ்தூரி கோவப்பட்டாங்களான்னு கேட்டா அப்படிலாம் கோவப்பட்ட மாதிரி எங்கேயுமே கிடையாது. அவங்களுடைய ஸ்டாண்ட் அப்படின்றது ரொம்ப கிளியரா இருக்கும். எல்லாரையும் கேள்வி கேட்கிற நடுநிலையான தங்களை காமிச்சுப்பாங்க, பட் அவங்களுடைய ஸ்டாண்ட் அப்படின்றது நிச்சயம் ஒரு ப்ரோ ஹிந்துத்வா இல்ல ப்ரோ பிஜேபி அப்படின்றதுதான். தொடர்ச்சியாக அவங்களுடைய செயல்பாடு எல்லாம் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கும்போது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ரொம்ப சமீபமாக ஒரு உதாரணத்தை சொல்லணும் அப்படின்னா, பெனடிக்ட் ஆங்டோ அப்படின்ற ஒரு பாதிரியார் அவர் பெண்கள் கிட்ட தவறாக நடந்து காவல்துறையால கைது செய்யப்பட்டாரு. அதற்கு வந்து குதிச்சாங்க, அதுக்கு வந்து அவரை கிண்டல் செஞ்சு அவர் சிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அவங்க எவ்வளவு வன்மத்தெல்லாம் உள்ள வச்சிருந்தாங்களோ அதெல்லாம் பெனடிக்ட் ஆங்டோ வழியாக தொடர்ச்சியாக வெளியே அப்படி கொட்டி தீர்த்தாங்க. அதே சமயத்துல அது முடிஞ்சு கலாஷேத்ரா இஷ்யூ நடந்தது. கலாஷேத்ரா இஷ்யூல போற போக்குல ஒரு இதுல நீதி கிடைக்கணும், ஒரு நியூஸ் கார்டை ஷேர் பண்றது, இதுல நியாயம் கிடைக்கணும். நான் எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டுட்டேன், பாருங்க, கலாஷேத்ராவும் கேள்வி கேட்டிருக்கேன், பிரணி கிராண்டாவும் கேள்வி கேட்டிருக்கேன், நான் நடுநிலையாளர் அப்படின்ற இந்த போர்வையில தொடர்ச்சியாக திராவிட இயக்கங்களை கொச்சப்படுறது, திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்கள திராவிடியா பசங்கன்னு சொல்றது, இப்படி தொடர்ச்சியாக இழிவுபடுத்துற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன் இவ்வளவு வெறுப்பு அப்படின்ற அந்த கேள்விதான் நம்ம இதன் வழியாக முன்வைக்க விரும்புகிறோம். யுவன் சங்கர் ராஜாவும் தொடர்ச்சியாக அவர் இஸ்லாமிய மதத்தை தழுவுவதால அவரும் எவ்வளவு டிஸ்டர்பன்சஸ்க்கு உள்ளானார் அப்படின்றத நம்ம பார்த்துட்டே தான் வரோம். இப்படி தொடர்ச்சியாக பொதுமக்களினுடைய ஐக்கானா ஒரு பப்ளிக் ஃபிகரா பார்க்கப்படுற நபர்களை மத ரீதியாக இல்ல சாதி ரீதியாக குறிவைக்கப்படுற விஷயங்கள் தொடர்ச்சியாக நடந்துட்டே தான் இருக்கு. அதற்கெல்லாம் நிச்சயம் மக்கள் தங்களுடைய கண்ணங்களை பதிவு செய்யணும்ன்ற அந்த கோரிக்கை நம்ம இதன் மூலமாக முன்வைக்க விரும்புறோம். அது மட்டும் இல்லாம ஏன் இவ்வளவு வெறுப்பு அப்படின்ற கேள்வியும் நம்ம அவர்களை நோக்கி முன்வைக்க விரும்புறோம். நம்ம மீண்டும் கஸ்தூரிக்கு சொல்ல விரும்புறது ஒரே ஒரு விஷயம்தான், தமிழ் பேசுறாங்களா இல்லையா, ஏஆர் ரஹ்மானுடைய மனைவின்னு கொந்தளிக்கிற கோவப்படுற இவர் ஏன் கர்நாடகா மாநிலத்துல தமிழ் தாய் வாழ்த்து ஒழிக்கப்படாத தொடர்பாக எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்கல அப்படின்றத இந்த காணொலி வாயிலாக ஒரு கேள்வியாக நம்ம முன்வைக்க விரும்புறோம். மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.